வெள்ளானிப்பட்டி அருகே காய்கறி வியாபாரியிடம் ரூபாய் 10 லட்சம் கேட்டு மிரட்டல். கொடுக்க மறுத்த வியாபாரிக்கு சரமாரியாக கத்தி குத்து. மூவர் கைது, நால்வர் தப்பி ஓட்டம். போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்தவர் அதிபன் என்ற கிங்ஸ்லி ஜான் அதிபன். இவர் தற்போது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் மேன்ஷனில் தனது மாமா முத்துராமலிங்கத்துடன் தங்கி காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு திருச்சியைச் சேர்ந்த கோவிந்தராஜ், சிரஞ்சீவி உள்ளிட்ட இருவரும் நன்கு தெரிந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதிபன் அறையில் வந்து தங்கியுள்ளனர். அப்போது அதிபன் கோவிந்தராஜிடம் தொடர்ந்து பெண்களின் தொலைபேசி எண்களை கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதிபனின் சபலத்தை பயன்படுத்தி அவரிடமிருந்து பணம் பறிக்கும் நோக்கில் கோவிந்தராஜன் தனது நண்பர்களான திருச்சியைச் சேர்ந்த பிரஜேஷ், பிரசாந்த், சூர்யா உள்ளிட்டோருடன் இணைந்து திட்டமிட்டுள்ளார். அதன் பெயரில் கோவிந்தராஜ் தனது செல்போன் மூலம் அதிபனை ஆண்டக்காபாளையம் டு வெள்ளானைப்பட்டி சாலையில் தனியார் தோட்டத்தின் அருகே வரவழைத்துள்ளார். அப்பகுதியில் மறைந்திருந்த சூர்யா, பிரஜேஷ், பிரசாத், கோவிந்தராஜ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட கும்பல் அதிபனை ரூபாய் 10 லட்சம் கொடுக்குமாறு கத்தி முனையில் மிரட்டியுள்ளனர். அவர் மறுக்கவே தகாத வார்த்தைகளால் பேசியும் கத்தியால் அதிபனின் கை கால் மார்பு பகுதிகளில் சரமாரியாக குத்தி காயப்படுத்தி அங்கிருந்து தப்பியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து அறிந்த கோவில்பாளையம் போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அதிபனை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரஜேஷ், பிரசாத், கோவிந்தராஜ், சிரஞ்சீவி உள்ளிட்ட 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சூர்யா உள்ளிட்ட 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதில் சிரஞ்சீவி, கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.